தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல் தமிழக அரசு அறிவிப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல் அன்றைய தினம் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை மழலையர் விளையாட்டு பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைப்பு அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக அரசு அறிவிப்பு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை வழக்குகளில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி உரை தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கத்திரிக்காய்களில் நோய் தாக்குதல் குப்பையில் காய்களை கொட்டுவதாக விவசாயிகள் வேதனை கேரளாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலி குமரி மாவட்ட எல்லை பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 12 பேரையும் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு தேனி மாவட்டம் போடியில் சம்பா பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரிப்பு கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி நெல் மூட்டைகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என வந்தவாசி விவசாயிகள் சாலை மறியல் தங்களை ஏமாற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மூடிவிடலாம் என கருத்து